வணக்கம். நம்ம சேனலில் சமச்சீர் கணக்கு பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் ரேஷியோஸ் அதாவது விகிதங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் விகித சமம் அதாவது ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ படத்துக்குள்ளே போவோமா? இப்போ நம்ம ரெண்டு ரேஷியோ எடுத்துப்போம், அதாவது விகிதங்கள் எடுத்துப்போம். ஏ இஸ் டு பி, சி இஸ் டு டி. ஓகேவா? இதை எப்படி பின்ன வடிவம் அதாவது ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். இந்த ரேஷியோ இந்த விகிதத்தை சி பை டி அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு விகிதமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் விகித சமம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் டு பி அப்படி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி எப்படி எழுதிக்கணும், அதுக்கப்புறம் சி இஸ் டு டி. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏக்கு பி போல சிக்கு டி, ஏ இஸ் டு பி ஆஸ் சி இஸ் டு டி அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துப்போம். அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகபட்சமாக 4 ப்ராஜெக்ட் பண்ணலாம், அதாவது 4 செயல் திட்டங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல் திட்டத்துக்கும் 5 இன்டர்னல் மார்க்ஸ் கிடைக்கும், 5 அகமதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எவ்வளோ மார்க்கு கிடைக்கும்? 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னா பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 5 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 5 மார்க்கு. அதே மாதிரி இப்போ 2 ப்ராஜெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும்? இன்டர்னல் மார்க்ஸ் 10. இப்போ 3 செயல் திட்டங்கள் பண்ணால் எத்தனை அகமதிப்பெண்கள் கிடைக்கும்? 15. ஏன்னா ஒரு செயல் திட்டத்துக்கு 5 மார்க்கு, 2 செயல் திட்டத்துக்கு 10 மார்க்கு, 3க்கு 15 கிடைக்கணும். அப்போ 4க்கு எத்தனை கிடைக்கும்? 20. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஒரு ப்ராஜெக்டுக்கு 5 இன்டர்னல் மார்க்ஸ், இது ஈக்குவல் டு 2 பண்ணால் 10 இன்டர்னல் மார்க்ஸ். அதே மாதிரி 3க்கு 15, 4க்கு 20. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ இந்த விகிதத்துக்கும் இந்த விகிதத்துக்கும் இந்த விகிதத்துக்கு எல்லாத்துக்குமே எளிய வடிவம் சிம்பிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:5 தான். அதனால் நம்ம இது எல்லாமே விகித சமங்கள், ப்ரொபோர்ஷன்ஸ். புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு சூழ்நிலை பார்ப்போம், அதாவது சுச்சுவேஷன் பார்ப்போம். இந்த சுச்சுவேஷன் புக்கில் கொடுத்துருக்கிறது தான். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு புகைப்படம், இதில் ஒரு புகைப்படம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு புகைப்படமும் விகித சமமாக இருக்கா அதாவது ப்ரொபோர்ஷனாக இருக்கா அப்படின்றதான் பார்க்கணும். இதில் புகைப்படம் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் புகைப்படம் வரையாமல் அதில் இருக்கிற கட்டங்கள் கிரிட்ஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். அதாவது என்ன பண்ணணும், இந்த ரெண்டு புகைப்படமும் விகித சமம் ப்ரொபோர்ஷனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இங்கே எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதோட நீளத்தில் 5 கட்டங்கள் இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி அகலத்தில் 3 கட்டங்கள் இருக்குது இந்த புகைப்படத்தில். இங்கே எத்தனை இருக்குது? 6. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது? 10 இருக்குது, கரெக்டாக? இப்போ இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனாக இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு புகைப்படத்தோட நீளத்தோட விகிதமும் இந்த ரெண்டு புகைப்படத்தோட அகலத்தோட விகிதமும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு புகைப்படமும் விகித சமத்தில் இருக்குது, அதாவது ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நீளத்துக்கும் இந்த நீளத்துக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 5:10. ஏன்னா இங்கே 5 கட்டம் இருக்குது, இங்கே 10 கட்டம் இருக்குது. இங்கே 5 கிரிட் இருக்குது, இங்கே 10 கிரிட் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள அகலத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டு அகலமும் என்ன? இங்கே 3, இங்கே 6. ஓகேவா? இப்போ இதோட சிம்பிள் ஃபார்ம் அதாவது எளி வடிவம் என்ன வரும்? 1:2. இங்கே என்ன சிம்பிள் ஃபார்ம்? 1:2. அதனால் இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அதனால் இது ரெண்டுமே விகித சமம், ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5:10:3:6. இது எப்படி எழுதலாம் சொல்லலாம்? 5:10 போல 3:6 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5:10 ஆஸ் 3:6 அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சா? இப்போ விகித சமன் விதி அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். வழக்கம் போல் ரெண்டு ரேஷியோ எடுத்துப்போம். ஏ இஸ்டு பி,
சி இஸ் டு டி. இந்த ரெண்டு விகிதமும் ப்ரப்போர்ஷன், அதாவது விகித சமன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எழுதிக்கலாமா? இப்போ இந்த ஏ இஸ் டு பியை நம்ம எப்படி எழுதலாம்? பின் வடித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? ஏ பை பி அப்படின்னு எழுதலாம். இதே இந்த விகிதத்தை ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் எழுதுனா எப்படி எழுதலாம்? சி பை டி அப்படின்னு எழுதலாம். இது ப்ரப்போர்ஷன், அதாவது விகித சமன் சொல்லி இருக்கும், அதனால் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்றப்ப இது ரெண்டையும் பெருக்கலாமா? ஏ டி. இது ரெண்டையும் பெருக்கலாமா? பி சி. இதுதான் ப்ரொபோஷனாலிட்டி லா, அதாவது விகித சமன் விதி. இப்போ இந்த பியும் சிக்கும் ஒரு பேர் இருக்குது, ஏக்கும் டிக்கும் ஒரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த ஏக்கும் டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது விகித சம அறுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த பிசி இருக்கு இல்லையா, அதை இடைவிகித சமன், அதாவது மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரொபோஷனாலிட்டி லாவை வேர்டிங்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன எழுத போகிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ், அதாவது விகித சம அறுதிகளின் பெருக்கள் இடைவீத சமனின் பெருக்களுக்கு சமமாகும். இதுதான் விகித சமன் விதி, அதாவது ப்ரொபோஷனாலிட்டி லா. புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 3:2, 30:20 இந்த ரெண்டு விகிதமும் விகித சமன், அதாவது ப்ரொபோர்ஷன் அப்படின்றத ப்ரொபோர்ஷனாலிட்டி இல்லை, அதாவது விகித சமன் விதியை பயன்படுத்தி கண்டுபிடிங்க. ஓகேவா? இதை நம்ம பின்ன வடிவத்தில் எழுதலாமா? 3/2, 3 2 அப்படின்னு எழுதலாம். இதை 30:20 அப்படின்னு எழுதலாம். இது என்ன ஏ, இது என்ன பி, இது என்ன சி, இது டி. நம்மளோட விகித சமன் விதி என்ன சொல்லுது? ப்ரொபோஷனாலிட்டி என்ன சொல்லுது? ஏடி ஈக்குவல் டு பிசி, அதாவது இது ரெண்டையும் குறுக்க பெருக்கணும், இது ரெண்டையும் குறுக்க பெருக்கணும். இதை பெருக்கி சமமாக வந்துச்சு அப்படின்னா இது ஒரு விகித சமன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன விடை வருது? 60. அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கினா என்ன விடை வருது? 60. இது ரெண்டும் சமம். அதனால இந்த ரெண்டு ரேஷியோ, அதாவது இந்த ரெண்டு விகிதமும் விகித சமன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 2:5, 4:3 இந்த ரெண்டு விகிதங்களும் விகித சமத்தில் இருக்கா, அதாவது ப்ரப்போர்ஷனாக இருக்கா அப்படின்றத ப்ரப்போர்ஷனாலிட்டி லா வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதில் a:b ஃபார்மெட்டில் இருக்குது, இதில் c:d ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ப்ரப்போர்ஷனாலிட்டி லா, அதாவது விகித சமவிதி என்ன சொல்லுது? ad=bc, அதாவது இந்த ரெண்டு கடைசியில் உள்ள எண் இருக்கு இல்லையா 2, 3, இது ரெண்டையும் பெருக்குனா இது ரெண்டுத்துக்கும் சமமாக வரணும். ரெண்டையும் மூணையும் பெருக்கிறதோட விடை 5, 4 பெருக்கிறதோட விடையோட சேமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ரெண்டு விகிதங்களும் விகித சமத்தில் இருக்குது, அதாவது ப்ரப்போர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டையும் பெருக்குங்க என்ன வரும்? 6. அதுக்கப்புறம் ரெண்டையும் பெருக்குங்க 20. இது ரெண்டும் சமம் கிடையாது. அதனால் இந்த விகிதமும் இந்த விகிதமும் விகித சமத்தில் இல்லை, இது ரெண்டு ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனாக இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகித சமனின் குறுக்கு பெருக்கள், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 3:5 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 20 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம். இது ரெண்டும் விகித சமன் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ப்ரப்போர்ஷனாலிட்டியில் என்ன சொல்லுது? இது ரெண்டையும் பெருக்கி வர்ற விடையும் இது ரெண்டையும் பெருக்கி வர்ற விடையும் சேமாக இருக்கும், ஏன்னா இது ஒரு விகித சமம் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 60 வரும். அப்புறம் இந்த 5 இந்த நம்பரையும் பெருக்குனா 60 வரணும், கரெக்டாக? இப்போ இந்த நம்பர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 60 5 டிவைட் பண்ணுங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிரும், என்ன வரும்? 12, கரெக்டா? இப்போ 3:20 பெருக்குனா 60, 5:12 பெருக்குனா 60. அதனால் நம்மளுக்கு தேவையான விடை 12. புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரையும் வரிசையாக நம்ம 2 ரேஷியோ உருவாக்கி அந்த 2 ரேஷியோவும் ப்ரப்போர்ஷனாக இருக்கா, அதாவது இந்த வரிசையில் 2 விகிதங்களை உருவாக்கி அந்த 2 விகிதங்களும் விகித சமத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ப்ராப்ளம். முதல்ல என்ன பண்ணணும்?
இந்த 12 ஏன்னு எழுதிக்கிங்க, இதை பின்னு எழுதுங்க, சி டி அப்படின்னு எழுதுங்க. நம்ம விகிதங்கள் உருவாக்குறது இதே வரிசையில் தான் உருவாக்கணும். அதனால் ஏஇஸ்டு பின்றத ஒரு விகிதமாக எழுதுங்க, அதே மாதிரி சிஇஸ்டு டின்றத ஒரு விகிதமாக எழுதுங்க. இப்போ 12:24 ஒரு ரேஷியோ, 18:36 ஒரு ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு ரேஷியோவும் விகித சமத்தில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம ப்ரொபோஷனாலிட்டி லாவை யூஸ் பண்ணலாம், அதாவது விகித சம விதியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை பின்னாடி பார்ப்போம். இப்போ முதல்ல விகித சம விதி ப்ரொபோஷனாலிட்டி லாவை யூஸ் பண்ணுவோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் பெருக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் பெருக்களோட விடைக்கு ஈக்குவலாக இருக்கணும். 36 12 பெருக்குனா என்ன விடை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 432 வரும். அதே மாதிரி 24 18 பெருக்குனீங்கன்னா என்ன விடை வரும்னாலும் 432 தான் வரும். இது ரெண்டும் சேமான ஆன்சர். அதனால் இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷன் தான், அதாவது விகித சம் தான். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ரெண்டு ரேஷியோவோட சிம்பிள் ஃபார்ம் எளிய வடிவம் எழுதுங்க. இதோட எளிய வடிவம் என்ன, 12:24 எளிய வடிவம், அதாவது சிம்பிள் ஃபார்ம் 1:2. அதே மாதிரி இந்த 18:36 எளிய வடிவம் என்ன, 1:2. இதுதான் சிம்பிள் ஃபார்ம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ரேஷியோவும் விகித சமம் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். இதுதான் ரெண்டாவது மெத்தட். ரெண்டு மெத்தடும் புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் போன எக்ஸாம்பிளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, 3 ரேஷியோஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 ஏன். ஓகேவா? போன எக்ஸாம்பிளில் 2 ரேஷியோஸ் கொடுத்துட்டு 1 நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 3 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 3 ரேஷியோஸும் ஒன்றுக்கொன்று ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க வேண்டியது 2 ஏன். இப்போ எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதே மெத்தடு தான், ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, இங்கே மட்டும் 2 பக்கமும் நம்பர் இருக்குது. அதனால் இந்த ரேஷியோ இந்த விகிதத்தை முதல்ல எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ரேஷியோவில் எது வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் ஒரு நம்பர் கண்டுபிடிக்க, இதில் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ரேஷியோ இந்த விகிதத்தை முதல்ல எடுத்துப்போம். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள் பார்த்தோமா, அந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 எண்ணோட பெருக்களும் இந்த 2 எண்ணோட பெருக்களும் சேமாக இருக்கும் அப்படின்னு ப்ரொபோஷனாலிட்டி இல்லை, அதாவது விகித சமன் விதி சொல்லியிருக்கு. இப்போ இது 2 பெருக்குன்னா என்ன விடை வரும், 192. அப்புறம் இது 8, இந்த நம்பரையும் பெருக்கணும். இந்த நம்பர் சும்மா n அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் n அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 8n 192 n = 192/8 24. அதனால் இந்த 12:24 அப்படின்னு வந்துட்டு, இப்போ இந்த நம்பர் மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் இதையும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயும் நம்மளுக்கு 2 பக்கமும் நம்பர் இருக்குது, இதுலேயும் 2 பக்கமும் நம்பர் இருக்குது. இப்போ நம்ம இதையும் இதையும் வச்சு இந்த நம்பரை கண்டுபிடிப்போம். இப்போ யூஸ்வலாக போட்ட மெத்தடு தான், 12:24 = இது கண்டுபிடிக்கணும் = 4. வழக்கம் போல் இந்த 2 நம்பரையும் இந்த 2 நம்பரை பெருக்குனாலும் வர விடை சேமாக இருக்கணும். 12 பெருக்குனா 48, 24 இது சும்மா n அப்படின்னு வச்சுக்கோங்க. 24n = 48. அப்போ என்னோட வேல்யூ என்ன, 48/24, என்னோட வேல்யூ 2. அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நம்பர் 2. அதனால் இந்த பாக்ஸுக்கு கிடைக்க வேண்டிய நம்பர் 24, இதுக்கு கிடைக்க வேண்டிய விடை 2. 12:24 = 2:4 = 8:16. இப்படி தான் சால்வ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? இப்போ ப்ரப்போர்ஷன், அதாவது விகித சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்காங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகு முறை, யூனிட்டரி மெத்தட். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் அலகோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு எத்தனை அலகுகளோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஓரலகு முறை. அதாவது ஒரு யூனிட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம எத்தனை யூனிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கிறது தான் யூனிட்டரி மெத்தட். இந்த மெத்தடை நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், ஆனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலை. இப்போ
யூனிட்டரி மெத்தட், அதாவது ஓரலகு முறையில் இருக்கிற ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட கணக்கை கணித கூற்றாக மாற்றணும், அதாவது ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகோட மதிப்பை வகுத்தல் மூலமாக கண்டறியணும், அதாவது ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். மூணாவது ஸ்டெப், அதாவது கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு எண்ணிக்கையுள்ள பொருட்களோட மதிப்பை பெருக்கல் மூலமாக கண்டறியணும். மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த மூணு ஸ்டெப்பு தான் ஓரலகு முறையில் உள்ள படிநிலைகள், அதாவது ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் யூனிட்டரி மெத்தட். இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இதுதான் முதல் எக்ஸாம்பிள். பாரி 5 டென்னிஸ் பால் வாங்கணும். 12 பந்துகளோட விலை 180, அதாவது டசன் பால்ஸ் காஸ்ட் 180 அப்படின்னா, 5 பந்துகளை வாங்க எவ்வளோ காசு கொடுக்கணும் பாரி? அதுதான் ப்ராப்ளம். இதை இப்போ சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். முதல் ஸ்டெப்பு என்ன? கொடுக்கப்பட்ட கணக்கை கணித கூற்றாக மாற்றணும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். அதுதான் முதல் ஸ்டெப். ஒரு பெட்டியில் இருக்க பால், அதாவது 12 பந்துகளோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பந்துகளின் விலை அப்படின்னு எழுதிக்கிட்டு, காஸ்ட் ஆஃப் 12 பால்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்க. அதோட விலை என்ன அப்படின்னா 180. அப்போ ஒரு பந்தோட விலை, அதாவது காஸ்ட் ஆஃப் 1 பால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 180 12 டிவைட் பண்ணுங்க. அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். ஏன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் ஒரு அலகோட ஒரு யூனிட்டோட காஸ்ட், அதாவது வேல்யூ மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பந்தோட மதிப்பு என்ன? காஸ்ட் ஆஃப் 1 பால் ஈக்குவல் டு 15. ஏன்னா 180ங்கிறது 12 பந்தோட விலை, அப்போ ஒரு பந்தோட விலை 15 ரூபாய், 15 ருபீஸ். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 5 பந்துகளோட விலை கண்டுபிடிக்கணும். இதுதான் மூணாவது ஸ்டெப். ஒரு பந்து 15 ரூபாய் அப்படின்னா 5 பந்துகளோட விலை எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 × 15 இதை எழுதிக்கிங்க. இதுதான் விடை. 75 ரூபாய் தேவைப்படும். பாரி 5 பந்துகளை வாங்குறதுக்கு 75 ரூபாய் தேவைப்படும். பாரி நீட்ஸ் 75 ருபீஸ் டு பை 5 டென்னிஸ் பால்ஸ். புரிஞ்சுச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எ ஹீட்டர் யூசஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 40 மினிட்ஸ். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. ஹவு மெனி யூனிட்ஸ் டஸ் இட் கன்சியூம் இன் 2 ஹவர்ஸ்? 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? இதுதான் அந்த ப்ராப்ளம். இப்போ சால்வ் பண்ணுவோம். முதல் ஸ்டெப்பு என்ன? கொடுத்துருக்க ப்ராப்ளமை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். கணக்கை கணித கூற்றாக எழுதணும். என்ன சொல்லியிருக்காங்க? 40 நிமிஷத்தில் சூடேற்றி பயன்படுத்தும் மின்சாரம் எவ்வளோ? 3 அலகுகள். 40 மினிட்ஸில் இது யூஸ் பண்ணுற கரண்ட், யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி 3 யூனிட்ஸ். ஓகேவா? இதுதான் ஸ்டெப்பு 1 பண்ணிட்டோம். ஸ்டெப்பு 2 என்ன? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு அலகுக்கு, அதாவது இதில் அலகு என்ன? நிமிஷம். அப்படின்றப்ப ஒரு அலகுக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும், எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? 3/40. கரெக்டாக 40 நிமிஷத்துக்கு 3 அலகுகள் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு 3/40 அலகுகள். இந்த நம்பர் இங்கே கீழே வந்துடும். அவ்வளோதான். இது ஸ்டெப்பு 2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 2 மணி நேரத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவைப்படும், 2 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷங்கள் இருக்குது? 120 மினிட்ஸ் ஆர் தேர். அப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். 120 எழுதிக்கிங்க. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? 3/40. இதையும் இதையும் அடித்தா 3. அதனால் 2 மணி நேரத்தில் சூடேற்றி பயன்படுத்தும் மின்சாரம் 9 அலகுகள். அதாவது ஹீட்டர் யூசஸ் 9 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 2 ஹவர்ஸ். அதனால் 9 தான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில், அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும்? இஃப் அ பர்சன் ரீட்ஸ் 20 pages ஆஃப் அ புக் இன் 2 ஹவர்ஸ், ஹவு மெனி பேஜஸ் will he read in 8 hours at the same speed? இதுதான் ப்ராப்ளம். இப்போ சால்வ் பண்ணுவோம். இப்போ ஸ்டெப் 1 என்ன? கொடுத்துருக்க ப்ராப்ளமை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது. கணக்கை கணித கூற்றாக எழுதணும். 2 மணி நேரத்துக்கு எத்தனை பக்கங்கள் படிக்கிறாரு?
20 பக்கங்கள் படிக்கிறாரு. ஸ்டெப்பு ரெண்டு என்ன? ஒரு அலகோட மதிப்பு என்ன அப்படி கண்டுபிடிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை பக்கங்கள் படிக்கலாம், இந்த 20 கீழே ரெண்டை கொண்டு வந்து வகுக்கணும், 20/2, விடை 10. அதனால் ஒரு மணி நேரத்தில் அவர் 10 பக்கங்களை படிப்பார். இதுதான் ஸ்டெப் 2. அடுத்த ஸ்டெப் 3 என்ன? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 8 மணி நேரத்துக்கு அவர் எத்தனை பக்கங்கள் படிப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த 8 எழுதிக்கிங்க, அதுக்கப்புறம் இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா 10, அதை இங்கே எழுதிக்கிங்க. விடை 80. அதனால் 2 மணி நேரத்துக்கு 20 பக்கங்கள் படித்தார் அப்படின்னா 8 மணி நேரத்தில் 80 பக்கங்கள் படிப்பார். 2 hoursல் 20 pages படித்தார் அப்படின்னா 8 hoursல் 80 pages படிப்பார். புரிஞ்சிச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? The number of correct answers given by Karmugilan and Kavita in a quiz competition are in the ratio 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? இதா ப்ராப்ளம். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளமை பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும், ஓரளவு முறையில் இதுவரைக்கும் பார்த்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப்பு என்ன? கொடுத்துருக்க ப்ராப்ளமை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். கணக்கை கணித வடிவத்துக்கு கணித கூற்றாக எழுதணும். என்ன சொல்லியிருக்காங்க? கார்முகிலனுக்கும் கவிதாக்கும் உள்ள ரேஷியோ விகிதம் என்ன? சரியாக சொன்ன விடைகளின் ரேஷியோ என்ன அப்படின்னா 10:11 சொல்லியிருக்காங்க. கார்முகிலன் 10, கவிதா 11, கரெக்டாக. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், இப்போ 10:11 இருக்குது அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை பகுதிகள், எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இரண்டை கூட்டணும். 10+11 கூட்டினா எத்தனை பார்ட்ஸ் வரும்? 21 பார்ட்ஸ் வரும். இதுதான் முதல் ஸ்டெப். இப்போ 21 ஸ்டெப்பு மொத்தமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி 21 பார்ட்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 84 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. இதுதான் முதல் ஸ்டெப். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? 21 பார்த்துக்கு 84 வேல்யூ அப்படின்னா ஒரு பார்த்துக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பகுதியோட மதிப்பு என்ன அப்படின்னா 84, இதை கீழே கொண்டு வந்து வகுக்கணும். வகுத்தா என்ன விடை வரும்? 4. இப்போ ஒரு பகுதி, அதாவது ஒரு பார்ட்டோட வேல்யூ என்ன? 4. இப்போ மூணாவது ஸ்டெப்புக்கு வருவோம். கவிதா பெற்ற பாயிண்ட்ஸ், அதாவது கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவிதா இதில் மொத்தம் 11 பார்ட்ஸ் பெற்றிருக்காங்க. 21 பகுதியில் 11 கவிதாவோடது. இப்போ ஒரு பகுதிக்கு 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கவிதா பெற்ற 11 பகுதிக்கு 11 பார்ட்ஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்? 44, கரெக்டாக. ஒரு பார்ட்டுக்கு 4 பாயிண்ட் அப்படின்னா 11 பார்ட்டுக்கு 44 பாயிண்ட்டு. புரிஞ்சிச்சா? ஓரலகு முறை, அதாவது யூனிட்டரி மெத்தடில் சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தரேன், நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம்களை சால்வ் பண்ணுறதுல டவுட் இருந்தாலோ இல்லைனா இந்த வீடியோவில் பார்த்த பாடங்களை டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, இமெயில் அடிக்கி மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸை பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இதோட விகிதங்கள் மற்றும் விகித சமன் பாடம் முடிஞ்சிச்சு, அதாவது ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வேற ஒரு வகுப்போட கணித பாடத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நம்ம சேனலில் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.